தமிழகத்தில் 6ஆம் தேதி மிகப்பெரிய புயல் உருவாகி சென்னையை தாக்கும் என்றும் சென்னை மழை வெள்ளத்தில் மிதக்கும் என்றெல்லாம் கட்டுக்கதைகள் உலாவந்த நிலையில் தற்போது வங்கக்கடலில் உருவாகியிருக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலை வலுவிழந்து வருவதாக கூறப்படுகிறது. கன்னியாகுமரி கடலில் உருவான ஓகி புயல் கன்னியாகுமரி நெல்லை மாவட்டங்களை வலுவாக பதம் பார்த்துவிட்டு கேரளாவை புரட்டி எடுத்தது. இந்நிலையில் அடுத்த புயல் வங்கக்கடலில் உருவாகி இருக்கிறது. இது தமிழகத்தை குறிப்பாக சென்னையை மிகப்பெரிய அளவில் தாக்கும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டது. பொதுவாகவே கடந்த சில ஆண்டுகளாக இயற்கை மூலம் சென்னைக்கு டிசம்பர் மாதம் பேரிடர்கள் நடந்து வருவதால் இது சென்னை மக்களுக்கு பெரும் அச்சத்தை உண்டாக்கியது. வங்கக்கடலில் அந்தமான் அருகே உருவான தீவிர காற்றழுத்த பகுதியானது நேற்று முன்தினம் காற்றழுத்த மண்டலமாக வலுப்பெற்றது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் புயலாக உருவாகி 2-3 நாட்களில் சென்னை மற்றும் வடதமிழகத்தை கடுமையாக தாக்கும் என்று கூறப்பட்டது. இதனால் மிக கனமழை இருக்கும் என்றும் சென்னை வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவித்தது. சிலர் பஞ்சாங்கத்தை மேற்கோள் காட்டி சென்னை மழை வெள்ளத்தில் மூழ்கும் என்றெல்லாம் பரபரப்பை ஏற்படுத்தினர். இந்நிலையில் வங்கக்கடலில் உருவாகியிருக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலையால் தமிழகத்திற்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்று தமிழ்நாடு வெதர்மேன் தெரிவித்துள்ளார். இது பற்றி அவர் கூறுகையில், தற்போது வங்கக்கடலில் இருக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலை வலுவிழந்து வருகிறது. இது புயலாக மாறக்கூடிய சாத்தியம் ஏதும் இல்லை. அது தமிழகத்திற்கு அருகில் கூட வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. லேசான மழைக்கு மட்டுமே வாய்ப்பு இருப்பதாகவும் உறுதிபட தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இவ்வருடமும் சென்னைக்கு இந்த டிசம்பர் மாதம் பேரிடராக அமையுமோ என்று பயந்து கொண்டிருந்தவர்கள் சூடான ஒரு கப் காஃபியுடன் ரிலாக்ஸாக மலைச்சாரலை அனுபவிக்கலாம்.